ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்குங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைலாம் மாட்டினாருங்க அது தாங்க நம்ம விஸ்வசாராயம் அறிந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துருந்தது அதில் தாங்க என்ன அதில் பிரச்சனை அப்படின்னா இவருக்கும் சம்மதம் இருக்குது இவரை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அமைச்சரவையிலேருந்து தூக்கி விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டங்களை பண்ணியிருந்தாங்க ஆனால் அவர் சொன்னது என்ன அப்படின்னா எனக்கும் அதற்கு எந்த சம்மதமும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் நைஸாக தப்பிச்சிட்டாருங்க அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா அது மதுபோன டாஸ்மார்க் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் அதிக வசூலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிருபர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்கும்போது எந்த கடையிலங்க நிறு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஸ்டெயிட்டாக கேட்டாருங்க நீங்கள் நிறுவீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு கடையிலும் அதிகமாக வாங்குறதெல்லாம் வீடியோ பரப்பிட்டு இருக்காங்க இதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுப்பாரா நம்ம செந்தில் பாலாஜியா இல்லை மௌனும் தான் சாதிப்பாரா கேட்டால் கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தான் அந்த கமிஷன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போது செந்தில் பாலாஜியா கொடுத்துருக்க ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா கூடிய வரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்தெந்த கடைகளில் அந்த மாதிரி அதிக எடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கப்பட்டதோ அதுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கோம் அது விற்பனையாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அறிவுறுத்திகளே சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் இவர் இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு மேலேயும் போய் இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குங்க என்ன கேஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து மிகவும் பெரிய கேஸுங்க என்னன்னா போன ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாங்க நம்ம ஜெயலலிதா அம்மாவால் நியமிக்கப்பட்ட ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாருங்க அப்போது என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா பல்வேறான ஊழல்கள் செஞ்சுருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் உள்ள அதிமுகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இவருக்கு வந்து அந்த கேஸ் போட்டு அவரை வந்து அவரோட பதவி பறித்து அதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அசைகிற ஆள் கிடையாதுங்க ஏன்னா செந்தில் பாலாஜி டைரக்டாக சொல்கிறார் எங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த வழக்குகள்லாம் முடிந்து எப்பொழுதே தீர்ப்புகள் என் பக்கம் சாதகமாக வந்துடுச்சு இப்பொழுதே புதைந்து போனதை கிளறிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்தாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ